ஏழு பேர் துடிதுடித்து பலி, 12 ஆண்டுகள் வஞ்சம் வைத்த பகை, பழிக்கு பழி தீர்க்க பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளர் தலை சிதைத்து கொலை செய்த கொடூர சம்பவம் கரூரில் அரங்கேறினாலும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களையும் கதிகலங்க வைத்துள்ளது. மதுரை அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்தவன் ரவுடி ராமகிருஷ்ணன் பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளர் என்பதால் தனது பெயரையே ராமர் பாண்டியன் என மாற்றிக்கொண்டார். கொலை வழக்கில் ஆஜராக கரூர் நீதிமன்றத்திற்கு சென்று வந்த ராமர் பாண்டியனை காரில் வந்த கும்பல் வரும் வழியிலேயே கொடூரமாக கொலை செய்துள்ளது. அரவக்குறிச்சி அருகே தேரப்பாடி பிரிவு சாலை அருகே காரில் வந்து வழிமறித்த மர்ம கும்பல் ராமர் பாண்டியன் தலையை சிதைத்து ரணக்கொடூரமாக கொலை செய்துள்ளது. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட கார்த்திக் என்பவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ரவுடி ராமர் பாண்டியன் கொலையில் பல அதிர்ச்சி தகவலும் கிடைத்துள்ளது. கடந்த 2012 ஆம் ஆண்டு மதுரை சிந்தாமணி பகுதியில் தேவர் ஜெயந்திக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த கார் மீது பெட்ரோல் குண்டு வீசியதில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியாகினர். இந்த கோர கொலையில் முக்கிய நபராக சிக்கியது ராமர் பாண்டியன்தான். ஈவு இரக்கமின்றி ஒரே நேரத்தில் 7 பேரை துடிக்க துடிக்க கொலை செய்த அந்த வழக்கில் ஆஜராகிவிட்டு மதுரை திரும்பும் போதுதான் ராமர் பாண்டியன் கொலையும் அரங்கேறி இருக்கிறது. ஆகையால் 12 ஆண்டுகள் வஞ்சம் வைத்த பகையை பழி தீர்க்க ராமர் பாண்டியன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. ராமர் பாண்டியனின் ரவுடி ராஜ்யத்திற்கு கோட்டை மதுரை என்றாலும் நெல்லை, ராமநாதபுரம், திண்டுக்கல் என பல்வேறு மாவட்டங்களில் கொலை, கலவரத்தை தூண்டுதல், கட்ட பஞ்சாயத்து என வழக்குகள் நிலுவையில் உள்ளது. முதன் முதலில் கடந்த 2009 ஆம் ஆண்டு கொலை வழக்கில் சிக்கிய ரவுடி ராமர் பாண்டியன் பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளராக இருந்து ரவுடிசத்திற்கு பட்டை தீட்டியிருக்கிறான். 2010 ஒரு கொலை, 2011 அண்ணன் தம்பி உட்பட 3 கொலைகள், 2012 பெட்ரோல் குண்டு வீசி ஒரே நேரத்தில் 7 கொலைகள் என ராமர் பாண்டியன் மீதான கிரைம் ரேட் நீண்டு கொண்டே செல்கிறது. பசுபதி பாண்டியன் கொலை வழக்கில் சிக்கி திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்தவர்களை 2014 ஆம் ஆண்டு பெட்ரோல் குண்டு வீசி கொலை செய்ய முயன்ற வழக்கும் ராமர் பாண்டியன் மீதுள்ளது. இது தவிர்த்து ஆயுதங்கள் பதுக்கல், வெடிமருந்து தயாரித்தல் என ரவுடிகளின் கூடாரமாக இருந்துள்ளது ராமர் பாண்டியனின் வீடு. கடைசியாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மதுரை தெப்பக்குளத்தில் பாபி கார்த்தி என்பவன் கொலை வழக்கிலும் ராமர் பாண்டியன் தான் A1. பசுபதி பாண்டியன் கொலைக்கு பிறகு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சபை என்ற அமைப்பை தொடங்கிய ராமர் பாண்டியன் போலீசாரின் கண்காணிப்பு வளையத்திலேயேதான் இருந்தான். ஏற்கனவே மதுரை, திண்டுக்கல்லில் 3 கொலை முயற்சியிலிருந்து தப்பிய ராமர் பாண்டியன் உயிருக்கு ஆபத்திருப்பதாக கூறிதான் அவன் சம்பந்தப்பட்ட 7 பேர் கொலை வழக்கு மதுரையிலிருந்து கரூர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட யார் கண்ணிலும் படாமல் ராமர் பாண்டியனை கச்சிதமாக கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மர்ம கும்பல் யார் என்ற விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது காவல்துறை. இதனிடையே ராமர் பாண்டியனை கொலை செய்த கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி கரூரில் மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரவுடி என்பதை தாண்டி தென் மாவட்டத்தின் முக்கிய 2 சமூகத்தை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் அலர்ட் மோடில் களமிறங்கி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது காவல்துறை. மேலும் கரூர் மாநகரில் முக்கிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதேபோல மதுரையில் ராமர் பாண்டியன் வீடு அமைந்திருக்கும் அனுப்பானடி பகுதியிலும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.